சேலத்திலிருந்து சன்ராஜ். இன்று பதியப்பட்டுள்ள இந்த பெண் ஜாதகத்தில் சந்திர திசை குரு புத்தி. சந்திரபகவான் ஏழுக்குடையவராகி அவர் மூணாம் இடத்தில் அமர்ந்து 6-9 குடைய புதன் சாரம். அவர் 6-ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்பொழுது அந்த 6-ஆம் இடம் பாவ புஷ்டி ஆகும். அப்பொழுது 6-குடையவர் சாரம் என்று கூறலாம். 6-குடையவர் சாரம் பெற்று 3-ஆம் இடத்தில் அமர்ந்து திசையை நடத்துகிறார். குரு 3-12 குடையவர். 11-ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் அட்டமாதிபதியை அஸ்தமனம் செய்து கேதுவுடன் இணைந்து அவர் புத்தியை நடத்துகிறார். இந்த 7-குடையவர் 3-ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த 6-குடையவர் விரயத்தில் அமர்ந்திருக்கும் புத பகவானினுடைய சாரம் பெற்று இருப்பதினால் இந்த 7-க்கு விரயாதிபதி சாரம், 7-க்கு விரயாதிபதி சாரம், 7-குடையவர் அவர் பெற்று திசையை நடத்துகிறார். இதில் இந்த ஜாதகிக்கு பிரச்சனை வந்துவிட்டது. மற்றும் இந்த ஜாதகி விருப்ப திருமணம் செய்து கொண்ட ஜாதகி, இந்த ஜாதகி விருப்ப திருமணம் செய்து கொண்ட ஜாதகி. மற்றும் இந்த 4-12 என்ற அமைப்புகளில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலே பிரச்சனைதான். 4-12 இந்த அமைப்புகளில் சனி செவ்வாய் சேர்க்கை என்ற ஒரு அமைப்பு இருந்தாலே தொந்தரவு. மற்றும் இந்த ஜாதகிக்கு 7-ஆம் இடத்திற்கு சனி ராகு சேர்க்கை, 7-ஆம் இடத்திற்கு சனி ராகு சேர்க்கை. மற்றும் அந்த 4-11 செவ்வாய் பகவான் அவருடைய சந்திரனுடைய 7-குடையவனுடைய சாரமே பெற்று அஸ்தம் 4-ஆம் பாதம் பெற்று அவர் நீச்சமடைந்து விட்டார். பெண்களுக்கு மங்களகாரகன் செவ்வாய் பகவான் அம்சத்தில் நீச்சம். இந்த அமைப்புகளில் இந்த 7-குடையவர் தனக்கு விரயாதிபதியின் சாரம் பெற்று அவர் விரயத்திலே நின்று அந்த திசை நடத்துவதால் அந்த 4-12 என்ற அமைப்புக்கு சனி செவ்வாய் சேர்க்கை, செவ்வாய் பகவான் அம்சத்தில் நீச்சம், குரு பகவானோ அட்டமாதிபதியினுடன் அஸ்தமனம் கேதுவுடன் இணைவு, 3-5-7 குரு பகவான் 7-ஆம் இடத்தை பார்த்தும் இந்த கலஸ்தர ஸ்தானத்தை புனிதப்படுத்த முடியவில்லை. ஐயா கலஸ்தர ஸ்தானத்தை பார்த்தும் புனிதப்படுத்த முடியவில்லை. இந்த அமைப்புகளில் இந்த ஜாதகிக்கு அந்த சந்திர திசையில் இந்த ஜாதகிக்கு வம்பு வழக்கு என்ற அமைப்பு கலஸ்தர ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தினுடைய அமைப்பிலேயே லைஃப் பார்ட்னருடன் பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. 7-குடையவன் விரயத்திலிருக்கும் புதன் சாரம் பெற்று அவர் திசை நடத்தியது குற்றம். 4-12 அமைப்பில் சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த அமைப்பு ஒரு குற்றம். 7-ஆம் இடத்திற்கு சனி ராகு சேர்க்கை ஒரு குற்றம். மற்றும் தற்பொழுது அந்த சுக்கிரன் சனி மேல் கேது பகவானுடைய பிரயாணம், சனி சுக்கிரன் மேல் கேது பகவானின் பிரயாணம். அடுத்து பெயர்ச்சியானால் அதே செவ்வாய் சந்திரன் மேல் ராகு கேதுகள் பிரயாணம். மற்றும் அடுத்த வரும் சனி பெயர்ச்சியானது 7.5 சனியாக மாறுகிறது. அப்பொழுது இந்த ஜாதகிக்கு என்னுடைய பார்வையில் செவ்வாயை விட்டு கேது பகவான் வெளியேற வேண்டும், கோச்சார கேது பகவான் வெளியேற வேண்டும். அப்பொழுது இந்த ஜாதகிக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஐயா. அப்பொழுதுதான் பேப்பர் ஏதாவது என்றாலும் கிடைக்க வேண்டும். மற்றும் இந்த ஜாதகிக்கு கவனிக்க வேண்டியது
7:11 சூரியன் குரு என்ற அமைப்பும், அந்த 11 அம்சத்தில் நீச்சம் என்ற ஒரு அமைப்பும் இரண்டாம் திருமணத்தையும் ஒரு வலுவில்லாமல் காட்டுகிறது ஐயா இந்த ஜாதகிக்கு, இந்த விருப்ப திருமணம் செய்து கொண்ட ஜாதகிக்கு. நன்றி ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் விழுப்புரத்திலிருந்து ஜோதிடர் பேசு. இன்றைக்கு ஒரு பெண் ஜாதகம், கிட்டத்தட்ட 40 கடந்து விட்டது. இவருக்கு திருமணமாகி கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு, டைவர்ஸ் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன முடிவாகும்? சேர்ந்து வாழ்வார்களா, பிரிந்து வாழக்கூடிய வாய்ப்புகள், அதுலேயும் முடிவுக்கு வருமா வழக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஜாதகத்தில் என்ன தோஷம்னு பார்ப்போம். 1, 2, 7, 8 சுத்தம், சுத்த ஜாதகம். 7 ஆறாம் இடத்தினுடைய சாரத்தில் இருக்கார், அவ்வளோதான். ஆறாம் இடத்தினுடைய சாரத்தில் அப்படியே சாரத்தின் ஒழுகி உள்ளே போனால் புதன் அம்சத்தில் நேசமான செவ்வாயினுடைய சாரம், 4, 11 செவ்வாயினுடைய சாரம். செவ்வாய் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரம், சந்திரன் பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரம். அந்த புதன்கிட்டையே எல்லாம் ஒப்படைக்குது. அந்த புதன் விரயத்தில் ஆறாம் இடத்தை பார்க்கிறார். ஆறாம் இடம் பலமாகுது, அதாவது சன்ராஜ் சொன்ன மாதிரி ஆறாம் பாவம் புஷ்டி ஆகுது. 9 இடத்தை பார்த்துருந்தால் ஓரளவுக்கு மிருதுவாக போயிருக்கும். எங்கேயாவது இருந்து 9 இடத்தை பார்த்துருந்தார், நேராக 6 இடத்தை பார்க்குது. சந்திர திசை இப்போ நடக்குது. அப்போ கல்யாணம் எப்போ நடந்திருக்கும்? ஒரு 27, 28 நடந்திருந்தாலும் கூட சுக்கர திசையில் தான் நடந்திருக்கு. சூரிய திசைக்கு முன்னாடி சுக்கர திசை, சந்திர திசை இப்போ நடப்பு ஒரு 4-5 போயிருக்கும். இதுக்கு முன்னாடி சூரிய திசை 6 ஆக ஒரு 10 முன்னாடி பார்த்திங்கன்னா சுக்கர திசை தான் நடக்குது. அப்போ 27, 28 கல்யாணம் நடந்திருந்தாலும் சுக்கர திசையில் தான் கல்யாணம். சுக்கரனே ராகுனுடைய சாரத்தை வாங்கியிருக்குது, 5 இடத்துல இருக்கிற ராகு சாரத்தை வாங்கியிருக்குது. அதுவும் கிரக யுத்தமாக, இந்த கிரக யுத்தத்தில் சுக்கரன் ஜெயிச்சிருக்கார், பதமாக தான் இருந்திருக்குது சுக்கரனும். அப்போ சூரிய திசை அடுத்து வந்தது. சூரியன் உங்களுக்கு குருவை அஸ்தமனப்படுத்தி, உதயாதிபதியை அஸ்தமனப்படுத்தி, கேதுவோட கொஞ்சம் கிரகண தோஷமும் ஆகி தன் திசையை நடத்தியிருக்கார். அஷ்டமாதிபதி திசையில் மெத்த கஷ்டமே சொல், பிரச்சனையும் உருவானதே இங்கே தான் உருவாகியிருக்குது. எதனால்? இந்த மாதிரி எந்த தோஷமும் இல்லாமல் அஷ்டமாதிபதி திசை மட்டும் நடந்தால் ஒரு பெண் விவாகரத்தை சந்திக்க வேண்டியது வருமா அப்படிங்கிறத கேள்வி. நிச்சயமாக இல்லை. ஏதாவது நோய் துன்பங்கள் வரலாம், கணவனுக்கு ஏதாவது விபத்துகள் வரலாம், அல்லது செயற்கை பிரிவினைகள் வரலாம். கணவன் எங்கேயாவது தூர தேசங்களுக்கு உத்தியோகத்துக்கு போகிறதுனால செயற்கை பிரிவினைகள் வரலாம், இப்படி தான் வரும். ஆனால் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பிரிவினை வர்ற அளவுக்கு இந்த சூரிய திசை கொண்டு போயிடுச்சான்னா, சூரியன் கேதுவுக்குள் கிரகண தோஷமாக இருக்கார். அதனால் சூரியன் வந்து குருவை அஸ்தமனப்படுத்தினதில்லாமல் கேதுவுக்குள்ளேயும் கிரகண தோஷமாக இருக்கார். 9 இருக்குது. அப்போ ஒரு பாதி அளவு கிரகண தோஷம் வாங்கி இப்போ சூரிய திசையிலேயே ஆரம்பம் ஆயிருக்கும். அதுக்கடுத்து சந்திர திசை, சந்திர திசையில் 6 அதிபதியினுடைய சாரத்தை வாங்கி திசை நடத்துறதுனால பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அப்போ இந்த 6 இடத்தபதி திசை நடத்தி சாரத்தை வாங்கி திசை 7 இடத்தபதி நடத்தினா பிரச்சனை வந்துடுமா எல்லாத்துக்கும்? அதுவும் நம்ம யோசனை பண்ணணும். அப்போ கணவன் ஜாதகத்தில் எந்த நேரமும் இந்த ஜாதகியை விட்டு பிரிகிற மாதிரி ஜாதக அமைப்பு இருக்காங்க. தோஷங்கள் 1, 2, 7, 8 தோஷ அமைப்புகள் இருக்கலாம், அல்லது 1, 2, 7, 8 நேசமாக இருக்கலாம், அல்லது மோசமான இடங்கள் 6, 8, 12 போய் உட்கார்ந்துருக்கலாம், பிரயத்தில் உட்கார்ந்துருக்கலாம். அப்போ இதுபோல் அங்கே 1, 2, 7, 8 பாதிப்பு இல்லாமல்
பெண்ணுக்கு மட்டும் இந்த திசை நடந்து விட்டால் பிரிவினை வந்துடாது. அப்போ கணவன் ஜாதகத்தில் வலுவான காரணங்கள் இதற்கு இருக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் ஏழாம் இடம் கண்டிப்பாக பிரச்சனை வராது. இங்கே ஏழாம் இடம் வலு கம்மி, மூணாம் இடத்துல புதனுடைய சாரம், ஆறுக்கு அதிபதி ஓருடைய சாரம், அவரே ஒன்பதுக்கு அதிபதி ஆகிறார். அதனால் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஆறாம் இடம் வலுவடைந்தது, அப்போ பிரச்சனைகளும் உருவாகும். சரி, எங்கேயாவது இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்துருந்தாருன்னா இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காது, கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிருக்கும் ஓரளவுக்கு. இதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கிற நுணுக்கம். அடுத்து இதுக்கு முடிவு என்ன? சேர்ந்து வாழ போகிறாங்களா, பிரிஞ்சு வாழ போகிறாங்களா? ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, ராகு கேதுகளுடைய அந்த பயிற்சிகளில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். கேது வந்து சூரியனுக்கு மேலே போயிருக்கு, அதுக்கடுத்து இப்போ சுக்கிரன் சனி மேலே போகுது, அது ஒன்று தான் பிரச்சனை. அந்த கேது சூரியன் குரு மேலே போகும்போது ராகு பிறந்த கால ராகு மேலேயே போயிருக்குது, அது ஒரு காரணம் இருக்கலாம், சின்ன காரணம். ஆனால் இப்போ பெரிய காரணம் வருது. என்ன காரணம்? இந்த ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி மேலேயே ராகு போகப்போகுது. அப்போ ஏழாம் இடம் நசிக்கும், பயிற்சி ராகு. இந்த சந்தர்ப்பத்தில் வழக்குக்கும் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு, சனியும் பயிற்சியாகி ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ பிரச்சனைக்கு முடிவு வந்தாச்சு. நாலஞ்சு வருஷம் ஆனதுனால பிரச்சனைக்கு முடிவு கட்டக்கூடிய காலம். இந்த கேது ராகு பயிற்சியாகி அடுத்த பயிற்சிக்கு மேலே இந்த ஏழரை சனி வந்ததுக்கு பின்னாடி ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பெண்ணினுடைய விவாகரத்து வழக்கு முடிவுக்கு வரும், பிரிஞ்சு வாழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஜாதகத்தில் தோஷமில்லை. ஆண் ஜாதகம் முழு காரணம் 75% அங்கே தான் இருக்குது, 25% தான் இருக்குது. அங்கே உங்களுக்கு தோஷங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இங்கே அந்த தோஷங்களுக்கு சாமியம் இல்லை. அடுத்து உங்களுக்கு திசைநாதன் ஏழாம் இடத்தையே ஆகி அவர் சாரம் பெற்றது, பிரச்சனைக்குரிய சாரத்தை பெற்றதனால் இந்த விளைவுகளை கொடுத்துட்டார்னு சொல்லலாம். சரி, இரண்டாவது திருமணத்துக்கு எப்படி இருக்குது? இரண்டாவது திருமணத்துக்குரிய இடம் பதினொன்றாம் இடம். அந்த பதினொன்றாம் இடத்தில் அஷ்டமாதிபதியும் குருவும் கேதுவும், அந்த குரு அஸ்தமனம், சூரியன் அங்கே கிரகண தோஷம், ஒரு கிரகண தோஷமான வீடு. அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் அம்சத்தில் நேசம், அம்சத்தில் குரு ஆட்சி பெற்றாலும் அவர் நேச பங்கம் ஆக மாட்டார். இதை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அம்சத்தில் நேசபங்கம் கிடையாது, நேசமானால் நேசம் நேசம்தான். ராசியில் மட்டுமே நேசபங்கம் பார்க்கணும், அம்சத்தில் நேசபங்கம் இல்லை. அப்போ பதினொன்றாம் இடத்தகுதி செவ்வாய் நேசம். அப்போ இந்த பெண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம் இல்லையா? நான் முதல்ல சொன்ன அதே ஃபார்முலா தான். இங்கே ஏழாம் இடம் வலுத்த ஜாதகம் வலுத்திருந்தால் ஆண் பெண்ணுக்குள் பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா ஆண் ஜாதகத்தில் பலமான தோஷங்கள் இருந்திருக்கணும், திசையும் நல்லா இருந்திருக்கு, இல்லாமல் இருந்திருக்கணும். இப்போ வரக்கூடிய ரெண்டாவது திருமணத்தில் வரக்கூடிய மணமகனுக்கு பதினொன்றாம் இடம் வலுத்து இருக்கணும், 9, 11 ரெண்டும் கொஞ்சம் ஓரளவுக்காவது டிஸ்டர்ப் இல்லாமல் வலுத்துருக்கணும். ஏதாவது ஒன்று 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ வலுத்து நிற்கணும். அதுக்கடுத்து திசை ஓரளவுக்கு நல்லா போகணும், கெடுதலான திசை இருக்கக்கூடாது, 6, 8, 12 திசை இருக்கக்கூடாது, நேசகிரகங்களுடைய திசை இருக்கக்கூடாது, இதை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து கோச்சாரங்கள், இந்த பெண்ணுக்கு 7.5 வந்தாச்சு, அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. அவருக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ இல்லாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அப்போ ரெண்டாவது திருமணம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, பார்த்து ஜாக்கிரதையாக அதில் பொருத்தம் பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் சந்திரனுக்கு தான் செவ்வாய் தோஷம் கொடுத்துருக்குது, 8 சனி இருக்குது சந்திரனுக்கு, 8. இது பெரிய தோஷ அளவுன்னு நம்ம சொல்ல முடியாது, இதனால்தான் பிரிவினைன்னு சொல்ல முடியாது. ஆண் ஜாதகத்தில் கடுமையான தோஷங்கள் இருந்திருக்கும், அதனால் பிரிவினை ஆயிடுச்சு. இப்போ வரக்கூடிய மணமகன் ஜாதகம் இதை காட்டிலும் வலுவான ஜாதகங்களை அனுப்பிச்சிட்டா அவங்களுக்குள்ள பிரிவினைகள் வராது. நன்றி, வணக்கம். சகாதேவ் ஜோட மணிமன்றத்தில் பயணிக்கும் அனைவருக்கு வணக்கம். மடத்துக்குளத்திலிருந்து ஆர் வெங்கடசுவனன் பேசுகிறேன். இன்றைய தினம்
பதிவுபட்ட ஜாதகத்திலே விவாகரத்து என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த ஜாதகத்தில் பார்த்து என்று சொன்னால், இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் புதன் நல்ல யோகாரகம். புதன் 6-9 அதிபதி, 7 அதிபதியான சந்திரன், 6 அதிபதியான புதனுடைய சாரம் வாங்கி இருக்கிறார். மேற்கொண்டு இந்த ஜாதகத்திற்கு லக்னத்துக்கு 9 இடத்திலே செவ்வாய் என்ற ஒரு பாவகிரகம், சந்திரனுக்கு 9 இடத்திலே சனிக்கேது. மேற்கொண்டு இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சுகஸ்தானாதிபதி, பாதகாதிபதி, அவர் 9 இடத்தில் இருக்கிறார். மேற்கொண்டு இந்த ஜாதகத்தில் லக்னத்தில் மாந்தி இருந்து அவர் முன்பின் இடத்தை கெடுக்கிறார். 2 இடத்தையும் கெடுக்கிறார், 12 இடத்தையும் கெடுக்கிறார். அந்த 7 பார்வையாக 7 இடத்தை பார்த்து 7 இடத்தையும் கெடுக்கிறார். ஆக பிரச்சனை என்று ஆகிவிட்டது. அதேபோல் இந்த ஜாதகத்தில் லக்னம் மகர லக்னம் என்றாலே 2 அதிபதி சனி பகவான், 2 இடத்துக்கு விரையாதிபதியும் சனி பகவான், வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மேற்கொண்டு சந்திரனுக்கு 2 இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சந்திரனுடைய 3-8 அதிபதியினர் சுக்கர பகவான் பார்க்கிறார். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் குடும்பத்தை கெடுத்தாகணும். இந்த ஜாதகத்தில் பார்த்து என்று சொன்னால், 7 பாவம் கணவனுடைய வீடு, அந்த 7 பாவத்தினுடைய பாதகாதிபதி சுக்கரன் இருக்கிறார். 7 இடம் கடகமாகிறது. அந்த கடகத்தினுடைய சுகஸ்தானத்திலே 4-11 அதிபதியான சுக்கரன், 8 அதிபதியான சனியுடன் சேர்ந்து இருக்கிறார். சுக்கரன் சனியுடன் இருக்கிறார். அப்பொழுது அவரும் ராகுசாரம் வாங்கியிருக்கிறார். கணவன் மூலம் சில பிரச்சனைகளை இந்த ஜாதகி சந்தித்து தான் விவகாரத்தை ஆகியிருக்க வேண்டும். திரு விசுவையா அவர்களுக்கும் மற்றும் ஸ்ரீபதி சன்ராஜ் அட்மின் அவர்களுக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து சந்திரமோகன், கேபி ஜோதிடர் பேசுகிறேன். என்னுடைய ஆய்வு சம்பந்தமாக சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இப்போது கொடுக்கப்பட்ட ஜாதகத்தில் பிரிவினை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது, மிகவும் சரிதான். இப்போது பெண்ணிற்கு 38 வயது 9 மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நடப்பு திசை சந்திர திசை, குருபுத்தி, குருபுத்தி ஜனவரி 23 வரை உள்ளது. அடுத்தது சனி புத்தி ஆரம்பிக்கும். இப்பொழுது இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் பிரிவினை என்று சொல்லப்பட்டாலும் திரு விசய் அவர்கள் மிகவும் அருமையான ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதை எத்தனை பேர் கவனித்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. இந்த பெண்ணின் ஜாதகத்தை பார்த்தால் பிரிவினை நோக்கி செல்லக்கூடிய ஜாதகம் கிடையாது. ஆமாம், என்னவென்றால் இது வந்து அன்பு பாசம் மற்ற எண்ணங்களுக்கு இடமில்லாத ஜாதகம். பொருளாதார சிந்தனை மிகவும் அதிகமாக ஓங்கி உள்ள ஜாதகம். அதனால் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் இவருடைய ஜாதக அமைப்பு பிரிவினை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. பின் ஏன் பிரிவினை நடந்தது என்று பார்த்தோம்னால் அதற்கு தசாபுத்திகள் தான் காரணம். சூரிய புத்தி அக்டோபர் 2012 அக்டோபர் 2018 வரை நடந்து உள்ளது. அந்த சூரிய திசை இவர்களுக்கு அந்த காலத்தில் மிகவும் ஒரு மோசமான விலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்க முடியும். அநேகமாக ஜனவரி 2013 பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. அடுத்தது ஆகஸ்ட் 2013 டு டிசம்பர் 2013 மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும். இந்த மாதிரி அமைப்புகளால் தான் இது பிரிவினை நோக்கி செல்கிறது. அதனால் கண்டிப்பாக கணவர் ஜாதகம் வேறு மாதிரி தான் இருக்க வேண்டும். இந்த ஜாதகம் பிரிவினையை நோக்கி செல்கிறது என்றால் அதற்கு தசாபுத்திகள் தான் காரணம். மிகவும் அருமையான கருத்து. இரண்டாவது திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் சொன்னது போல் பொருத்தமான ஜாதகம் வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வந்து இப்பொழுது 2021 அநேகமாக ஒரு நிமிடம் ஜூலை ஆகஸ்ட் 22 முடியக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இல்லாவிட்டால் அக்டோபருக்குள் இந்த கேஸ் முடிந்துவிடும். இந்த விவகாரத்து ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அடுத்த திருமணம் செய்யலாம். ஆனால் பொருத்தமான திருமணம் என்று ஆண் ஜாதகத்தை பார்த்து செய்தால் மிகவும் சிறப்பு. மற்ற காரணங்களெல்லாம் அனைவரும் சொல்லிவிட்டார்கள். அதனால் மேலும் அதை நோக்கி பயணப்பட விரும்பவில்லை. இதில் முக்கியமான கருத்து திரு விசையா சொன்னது போல் இவருடைய இந்த பெண்ணுடைய ஜாதகம் பிரிவினைக்கு காரணமல்ல. தசாபுத்தி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆண் ஜாதகம் அந்த மாதிரி இருக்கலாம். நன்றி சார். கோயம்புத்தூர்லேருந்து கணேஷுங்க. அதாவது இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாதகம் வந்து மகர லக்னம். லக்னாதிபதி சனி 10 இடத்துல உச்சம், கூட சுக்கிரன். சுக்கிரன் சனி 2 இணைவில் இருக்கிறார்கள். அந்த இடத்துல சனி சுபத்துவம் அடைகிறார், சுக்கிரன் பாவத்துவத்தை அடைகிறார். 10 இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றாலும் நிஷ்பலத்தோடு இருந்து அந்த இடத்துல வந்து பாவத்துவத்தை அடைகிறார். ஆனால் ஆட்சி பெற்றுக்கிறோம் காரக நன்மைகளை செய்வார். அவர் அதாவது வீடு வாகன வசதி அந்த மாதிரி விஷயங்களுக்கு காரகத்தை நல்லா செய்வார். ஆனால் சனி கூட இவர் லைட்டாக சேதப்பட்டிருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் வந்து 10 இடத்துல கேந்திராதிபதி தோஷம் பெறுறாரு. ஆனால் அந்த கேந்திராதிபதி தோஷத்தை கணிக்கிறதுக்கு வந்து ஒரு கூடுதல் அனுபவம் தேவைப்படுகிறது. சும்மா எடுத்த வாரத்தில் கேந்திராதிபதி தோஷம் நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் குருவுக்கு 7 இடத்துலையும் 10 இடத்துல சுக்கிரனுக்கும் கேந்திராதிபதி தோஷம் சிறிதளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இவர் வந்து சந்திராதி யோகத்தில் வேறு இருக்காரு, அதனால் கொஞ்சம் சுபத்துவம் அடைகிறாருன்னு வைங்களேன். கொஞ்சம் கேந்திராதிபதி தோஷம் அந்த இடத்துல வச்சிருக்காரு. இந்த ஜாதகத்தில் வந்து திருமண வாழ்க்கை கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்தது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ 7 அதிபதி 3 உட்காந்துருக்காரு. தன்னுடைய வீட்டுக்கு 9 இடத்துல பாக்கியம் வீட்டில் உட்காந்துருக்காரு. குரு பகவானுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. குருவால் பார்க்கப்படுகிறார், செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். குரு வந்து மகர லக்னத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர், 3-12 கூடியவர். அவர் வந்து 11 வீட்டில் இருக்கிறது ஒரு நியூட்ரலான ஒரு இடம். அந்த 11 வீடுங்கிறது ஒரு நியூட்ரலான இடம். அங்கே இருக்கிறது வந்து விருச்சிகம் வந்து அவருக்கு ரொம்ப புரிதல் உள்ள வீடு. அவர் குரு வந்து சிம்மம் நல்ல அதிநட்பு வீடு. அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிக்கும் வந்து அவருக்கு ஒரு புரிதல் உள்ள வீடு. இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு அவர் 3-12 கூடிய ஆதிபத்திய விசேஷத்துக்கு இல்லை, ஆதிபத்திய விசேஷம் இல்லாரோ 11 இடத்துல இருக்கிறது சிறிதளவு பொருளாதார ரீதியில் நன்மை கொடுப்பார், கெடுக்க மாட்டார். இது குருவனுடைய நிலைமை. இவர் இவ்வளோதான். செவ்வாயை பார்த்துட்டீங்க அப்படின்னா 9 பார்த்துட்டீங்கன்னா 4 11 கூடிய 9 இடத்துல இருக்கார். அங்கே புதனுடைய வீட்டில் பகைத்தன்மையோடு இருக்கார். செவ்வாயை பொறுத்தளவுக்கு இந்த ஜாதகத்துக்கு 11 9 இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு மகாதன யோக அமைப்பில் ஒரு லைட்டாக ஒரு ஸ்பார்க் வருது அந்த இடத்துல. அந்த இடத்துல தன விஷயங்களுக்கு இந்த செவ்வாய் 9 இடத்துல இருக்கிறது நல்லது. இங்கே வந்து ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, 7 11 7 11 பார்த்துக்கிறாங்க. முதல் தாரத்தை குறிக்கக்கூடிய 7 அதே போல் 2 தாரத்தை குறிக்கக்கூடிய 11 இருவரும் வந்து சமசப்தமாக 8 பார்க்குறாங்க. இந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவம் அடைகிறார், சந்திரன் வந்து பாவத்துவம் அடைகிறார். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையினால். ஸோ 11 இடம் குருவனுடைய இருப்பால் ஆல்ரெடி சுபத்துவப்படுது. 11 இடம் அதிபதி இங்கே சுபத்துவம் அடைகிறார். இப்போ 7 அதிபதி சுபத்துவமாக தான் இருக்கார், சுபராக தான் போயிட்டுருக்காருன்னா செவ்வாய். ஆமாம், 7 அதிபதி சுபத்துவமாக தான் இருக்கார், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் 7 அதிபதி விட 11 இடம் 11 அதிபதி சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இது. சுக்கிரன் கொஞ்சம் 10 இடத்துல சுக்கிரனுக்கு பவர் கொஞ்சம் கம்மி இது. அதே போல் நடந்துட்டு இருக்கிற சந்திரனுடைய திசை வந்து லக்னாதிபதிக்கு சஷ்டாசகமாகவும் சுக்கிரனுக்கு சஷ்டாசகமாகவும் நடந்துட்டுருக்குது. ஸோ இந்த அமைப்புகளில் இது வந்து கொஞ்சம் திருமண வாழ்க்கையை அவங்களோட இந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது சனி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த பிரச்சனை வந்ததுக்கு இந்த சஷ்டாசக அமைப்புகளும் மற்றும் 7 11 இடம் அதிபதிகள் வந்து கனெக்ட் ஆகிறதும், 7 இடத்தை வந்து சனி பார்க்கறது ராகு பார்க்கறதுங்கிறது இது ஒரு நல்ல நிலைப்பாடு அல்ல அப்படின்னு அப்படித்தான் எடுத்துக்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 10 இடத்துக்கு 5 வீட்டுக்கு 6 இருக்காரு.
ஓரளவுக்கு அவர் கேந்திராபதி தோஷத்தை பெற்றிருந்தார்னா கூட இரண்டாவது திருமண அமைப்புகளில் அவர் கொஞ்சம் நன்மை கொடுக்கக்கூடியதான். அப்புறம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததுக்காருன்னா அது ஏற்கனவே சொல்லிட்டீங்க, சந்திர திசையில் அந்த ஆறாம் அதிபதியினுடைய சாரத்தில் போய் திசை நடந்துட்டுருக்கிறதுனால அந்த பிரச்சனை கோர்ட்டு அப்படின்னு வந்துருச்சு. இது இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் வலுவிழந்து ஏழாம் இடம் வலுவாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை விட பதினோராம் இடம் அதிக வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் முதல் திருமண அமைப்புகள் கொஞ்சம் சிக்கல்கள் கொஞ்சம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அடுத்து கோச்சாரம் கொஞ்சம் சரியில்லைங்க. அதாவது மீன ராசிக்கு வந்து இப்போ கோச்சார நிலைகள் சனி ஏழரை சனி அமைப்புகள் போயிட்டுருக்குது. அதே போல் கோச்சாரத்தில் வந்து கோச்சார கேது சுக்கரன் மேல் போகும் காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த ஜாதகிக்கு இது ஒரு நல்ல நிலைப்பாடு அல்ல. அடுத்த கோச்சார ராகு வந்து சந்திரன் மேலே போகிறதும் கொஞ்சம் அதிருப்தியான ஒரு நிலைமையை தான் கொடுக்க போகுது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாதிசை பதினோராம் அதிபதியினுடைய திசை. குரு அந்த பதினோராம் வீட்டில் உட்காந்து பதினோராம் வீட்டை சுபத்துவப்படுத்தியிருக்காரு. அங்கே கேது இருக்கிறா சூரியனுக்கலாம், இருந்தாலும் குருவனுடைய அதாவது சுபக்கிரகம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலை தான் இறுதி. சுபக்கிரகத்தை உட்காந்துருச்சுனாலே அந்த வீடு சுபத்துவம் அடைந்து விடும், அவ்வளோதான். அதன்படி அதுவாக நட்பு வீட்டில் நான் ஸ்தான பலத்தோட தரத்தில் குரு உட்காந்துருக்காரு. அதனால் செவ்வாய்க்கு இன்னும் கொஞ்சம் வலு கொடுக்குறார் குரு பகவான். அதனால் இது வந்து செவ்வாதிசை இல்லை என்னது அந்த செகண்ட் மேரேஜ் தான் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கிடுவோம். அடுத்து கோச்சாரம் கொஞ்சம் சரியில்லைங்க. அதாவது மீன ராசிக்கு வந்து இப்போ கோச்சார நிலைகள் சனி ஏழரை சனி அமைப்புகள் போயிட்டுருக்குது. அதே போல் கோச்சாரத்தில் வந்து இப்போ கோச்சார கேது சுக்கரன் மேல் போகும் காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த ஜாதகிக்கு இது ஒரு நல்ல நிலைப்பாடு அல்ல. அடுத்த கோச்சார ராகு வந்து சந்திரன் மேலே போகிறதும் கொஞ்சம் அதிருப்தியான ஒரு நிலைமையை தான் கொடுக்க போகுது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாதிசை பதினோராம் அதிபதியினுடைய திசை. குரு அந்த பதினோராம் வீட்டில் உட்காந்து பதினோராம் வீட்டை சுபத்துவப்படுத்தியிருக்காரு. அங்கே கேது இருக்கிறா சூரியனுக்கலாம், இருந்தாலும் குருவனுடைய அதாவது சுபக்கிரகம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலை தான் இறுதி. சுபக்கிரகத்தை உட்காந்துருச்சுனாலே அந்த வீடு சுபத்துவம் அடைந்து விடும், அவ்வளோதான். அதன்படி அதுவாக நட்பு வீட்டில் நான் ஸ்தான பலத்தோட தரத்தில் குரு உட்காந்துருக்காரு. அதனால் செவ்வாய்க்கு இன்னும் கொஞ்சம் வலு கொடுக்குறார் குரு பகவான். அதனால் இது வந்து செவ்வாதிசை இல்லை என்னது அந்த செகண்ட் மேரேஜ் தான் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கிடும். அதே போல் இன்னொரு நிலையை எடுத்துக்கோங்க. ஒரு சுபக்கிரகம் வந்து ஆறாம் ஆதிபத்தியத்தை பெற்று ஆறாம் சுபருடைய வீட்டில் அமர்ந்து சுபத்துவம் பெற்று ஆறாம் வீட்டையே பார்க்கக்கூடாது. பார்த்ததுன்னா கண்டிப்பாக இந்த புதன் வந்து ஆறாம் வீட்டுக்கு ஏழு லுக்கம் தன் வீட்டோட தொடர்பு கொள்கிறாரு. ஸோ கடன் நோய் எதிரியில் கண்டிப்பாக ஏதோ ஒன்றா புதன் கொடுத்து தீர்வார். இந்த புதன் அந்த ஆறாம் இடம் ஹெவியாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அது ஒரு ட்ராபேக். பொதுவாக இந்த மாதிரியான மகர லக்ன ஜாதகங்களில் புதன் 12 லுக்கம் வரும்போது பெருமையான பணப்பிரச்சனை இருக்கிறத நான் பார்த்துருக்குறேங்க. இந்த வீடு வாசல் விற்றுட்டு போகிற அமைப்புகள்லாம் நான் பார்த்துருக்குறேன். இந்த ஜாதகத்தில் வந்து அந்த 9ஆம் இடத்துல அதிபதி 11ஆம் இடம் அந்த கனெக்ஷன்லாம் இருக்கிறதுனாலும் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலுமே மற்ற விஷயங்களில் பிரச்சனை வந்துச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.